சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு வேறு பிள்ளைகள் ஆடு அடித்த வழியாக அந்த கொழுப்பு எடுத்து புறம்பாக கறி காய்ச்ச சொல்லி கொண்டிருக்கணும். அந்த கொழுப்பு பிள்ளையோட கறி வைப்போம். வாங்க அப்படி செய்கிறான்னு பார்ப்போம். கொழுப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, கொஞ்சம் கருவா போடுங்கோ, உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய். வாங்க அப்படி செய்கிறான்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சட்டி ஆஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். ஆக சட்டியை இந்த இதாக காய விட்டுறாதீங்க, அது வெடிப்பு வருது. நல்ல அரியை விட கருவேப்பிலையை போடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டுட்டு நல்லா முருக விடுவோம். கணக்கு எண்ணெய் விட்டுறாதுங்க, ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டா காணும். இது இப்படியே முருகட்டம். இப்போ பாருங்க நல்லா வதங்கி பட்டு போ. இப்போ நாங்கள் இருக்கிறேன் கொஞ்சம் தூட போட போகிறேன். பெத்த கலக்கேன்னு தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக காலாட்டி பேந்து போடுங்கோ. போடுகளை கொஞ்சம் காரம் கடிக்கும். தூள் மணம் போட்டு கொஞ்சம். இப்போ நாங்கள் இந்த கொழுப்பை போட போகிறோம். உடலோடு இருக்கிற ஸ்லீப்பி என்று சொல்லலாம். இப்போ நீங்கள் வேண்டுகிற அதுதான் கூடை போட்டிருக்கிறோம். பாருங்க அது இந்த இப்படி வெட்டி வெட்டி எடுக்கணும். இதை ஸ்லீப்பி என்று சொல்கிறது அந்த கொழுப்பு. இதை இப்படியே மூடி விடுறோம். அதில் ஒரு ஒன்றும் இல்லை, உப்பையும் போட்டு மூடி விடுறது. ஒரு 10-15 நிமிஷம் மூடி விட அவிஞ்சிரும். இதுக்கு நீங்கள் இந்த உழைப்பு வந்து குளம் குழையில் இருக்க முன்னே நாங்கள் இறச்சி கறியாதுகள் காய்ச்சோடைய அதுக்குள்ள பெருசாக உழைப்பு போட இல்லை. உப்பையும் போட்டு இது கலவான உப்பு கொழுப்பில் கொஞ்சம் உப்பு தண்ணோ கூட. அப்போ நீங்கள் பார்த்து போடுங்கோ. இது காணும், நான் நினைமிச்சத்தை போட இல்லை. தூள் தான் காணாது போல இடத்து. இந்த சொட்டு தூளை போடுவோம். கொஞ்சம் உரைக்க உரைக்க வேணுமா கொஞ்சம். இது இப்போ கண்ணை பேர் தான் இது நாங்கள் காய்ச்சிடோம். ஆளுக்கு 2-3 துண்டு எடுக்கணுங்கே முடிஞ்சிடும். இப்படியே மூடி விடுறோம். இனி ஒன்றும் செய்யல. இப்போ அடுப்பு நல்லாவே எரியட்டும். மூடி விடுங்கோ. கொழுப்பு போட்டதுக்கு 2-3 தரம் வந்து கிளறினா இப்போ 10 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சு. பாருங்கோ ஆக தண்ணி நிரம்பிட்டீங்களா, ஊசி தண்ணியாக போயிடும். வெளியே வெளி பார்க்கலாம். நாங்கள் நிப்பாட்டி இப்படியே தண்ணில் மீது அந்த அந்த அடுப்புலையே விடுங்கோ. ஒரு 5 நிப்பாட்டி போட்டு இப்போ தெரியுங்களை பார்த்தீங்கன்னா நல்ல மென்மையாக அவிஞ்சிட்டுது. பாருங்கோ நல்லா அவிஞ்சிட்டுது. அடுத்த நிப்பாட்டி நல்லா ஆறுனா பிறகு தேசி பிடி விடுவோம். வாங்கோ நல்லா ஆறிட்டு சட்டியோட வழியா. இது கண்ண நேரம் விட்டிங்கன்னா இந்த கொழுப்பு எல்லாம் உருகி உங்களுக்கு தண்ணியாகவே வந்துடும். அப்படியே ஆக இதெல்லாம் கொழுப்பு மென்மையாக வந்து அவிஞ்சுதண்டா காணும். நான் தேசிப்பிடி சொல்லேன், தேசிப்பிடி விடுங்கோ.
இதே மாதிரி செய்து வரணும். இது அநேகமாக அப்படி ஆடுகள் வெட்டுறேன்னு இருந்தால் உங்களுக்கு அம்பிடணும் கூட.